வெல்கம் டு விமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட். ஏகப்பட்ட புதுமையான விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆரி ஒர்க் நீங்க இப்பதான் புதுசா கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரி ஸ்டாண்ட் வாங்கணும்னு ஐடியால இருப்பீங்க. சோ கண்டிப்பா இந்த ஆரி ஸ்டாண்ட் கடையில கிடைக்கிறத விட சூப்பரான ஆரி ஸ்டாண்ட். சோ இதோட இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்க பாக்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு இந்த ஆரி ஸ்டாண்ட் வேணும்னாலும் இல்ல என்கொயரி பண்ணணும்னாலும் கீழே தெரியுற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த ஆரி ஸ்டாண்ட் வாங்கியிருக்காங்க, சோ மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, டாட் மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி உங்களோட கஸ்டமர் அளவு பிளவுஸ் கொடுக்கறாங்க, அதுல எப்படி நீங்க தச்சது கரெக்டா இருக்கு அப்படின்றத செக் பண்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் பார்ட். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து பிளவுஸ்ல சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கரெக்டா இருக்குன்னு செக் பண்றது, ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஸ்லீவ் லென்த், பேக் நெக் ஹைட், பேக் ஹைட் இதெல்லாம் செக் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் வீடியோ போட்டிருக்கேன். சோ நீங்க அதை இன்னும் பாக்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், பாருங்க. இப்ப ஃப்ரண்ட் பார்ட் எப்படி செக் பண்றதுன்னு பாத்துடலாம். பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹைட் செக் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் டாட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டாட்ல இருந்து மேல ஷோல்டர் அப்படி பிடிங்க. அதே மாதிரி இன்னொரு பிளவுஸ் இருக்கு இல்லையா, சோ அதுலயுமே ஃப்ரண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் டாட்டோட ஹைட்ல இருந்து ஷோல்டருக்கு எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா இந்த ஷோல்டரோட ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஷோல்டர் ஜாயினிங் ஸ்டிச், அது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணுங்க. கரெக்டா ஃபர்ஸ்ட் டாட்டை பிடிச்சோம் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டாட் ஹைட்டும் இப்ப ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஸ்டிச் பண்றப்ப பாத்தீங்கன்னா பேக் பார்ட்டோட ஹைட் வந்து ஒரு 14 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டும் பாத்தீங்கன்னா 14 இன்ச் இருக்கும். அந்த மாதிரி தச்சிங்கன்னா பிளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாவே இருக்காது, அது தப்பு. கண்டிப்பா பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு இன்ச்சாவது கம்மியா இருக்கணும். நீங்க நினைக்கலாம் வந்து உடம்பு குண்டா இருக்கவங்களுக்கு வந்து நீங்க வந்து 13 இன்ச்சு 12 இன்ச்லாம் பேக் சைட் வச்சுட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் 13 இன்ச்சு 12 இன்ச்சு ஈக்குவல் பண்ணி வச்சிங்கன்னா பிளவுஸ் பெர்ஃபெக்டாவே இருக்காது. சோ அவங்க குண்டா இருக்காங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி பேக் பார்ட்டோட ஹைட்டை இறக்கணும். அதை விட ஒரு 1 இன்ச் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து கம்மியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டும் ஃபர்ஸ்ட் டாட்டோட ஹைட்டும் செக் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாட்டோட டிஸ்டன்ஸ், அதாவது ஹூக் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஹூக் சைட்ல இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாட் டிஸ்டன்ஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இதுவும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா அப்ளிகேஷன் மெத்தட் இருக்கு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இதை பத்தி டீடைல் வீடியோஸ் இருக்கு, நீங்க அதை இன்னும் பாக்கலன்னா போய் பாருங்க. அதே மாதிரி இந்த பிளவுஸ்லயும் அந்த ஹூக் சைடு எடுத்துக்கோங்க. கரெக்டா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டிச்சும் இருக்கு இல்லையா, சோ ஸ்டார்ட் ஆகிற இது இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டாட்டோட இது ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து ஈக்குவலா வரணும். இப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா மூணு டாட்டோட ஹைட்டுமே ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளவுஸ்லயுமே ஃபர்ஸ்ட் டாட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம செக் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் டாட்டோட ஹைட் ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு. சோ அதே மாதிரி செக் பண்ணிட்டு செகண்ட் டாட் வரலாம். செகண்ட் டாட் அப்படின்னா ஹூக் சைட் வரும் இல்லையா, ஹூக் ஆர் ரிங் சைட் வரும் இல்லையா, சோ அதுதான் செகண்ட் டாட்.
சுருக்கமே இல்லாம ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அடுத்து தேர்ட் டாட்டு, ஃபர்ஸ்ட் டாட் கையில பிடிச்சது அப்படியே தான் இருக்கணும், செகண்ட் டாட்டை மட்டும் விட்டுருங்க. தேர்ட் டாட் அப்படின்னா ஆர்ம் ஹோல் சைடு வருது இல்லையா, பிளவுஸோட ஆர்ம் ஹோல் சைடு வருது இல்லைங்களா, இதுதான் தேர்ட் டாட்டு. ஃபர்ஸ்ட் டாட்டை கரெக்டா பிடிச்சிட்டு தேர்ட் டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப டாட் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்ல இருக்க பெல்ட்டோட ஹைட், ஹூக் சைடு பெல்ட்ல கீழே எடுத்திருக்கேன், அதே மாதிரி இந்த பிளவுஸ்லயும் எடுத்திருக்கேன், கரெக்டா இருக்கு. ஃப்ரண்ட் நம்ம ஆல்ரெடி முதல்ல செக் பண்ணோம் போன வீடியோலயோ, சோ அதே மாதிரியே தான் கரெக்டா இந்த டாட்டும் இந்த டாட்டும் கரெக்டா வருதான்னு பாக்கணும். செகண்ட் டாட் இருக்கு இல்லையா, கரெக்டா இந்த இடத்துல இருக்கு செகண்ட் டாட்டோட, இந்த இடம் இது இங்க இருக்கு. ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் செக் பண்ணிடலாம். நீங்க என்ன மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ஃப்ரண்ட் பார்ட்ல, அதாவது டாட் மெஷர்மெண்ட் ஆகட்டும் இல்ல பெல்ட் மெஷர்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே தயவு செய்து ஹூக் சைடு மட்டும் எடுங்க, ரிங் சைடு எடுக்காதீங்க. ரிங் சைடு வந்து ஸ்டிச்சஸ் பாத்தீங்கன்னா கிளாத் வந்து இந்த சைடு எக்ஸ்டர்ன் ஆயிருக்கும், சோ அதனால இந்த பக்கம் எடுக்காதீங்க. எது எது எடுத்தாலும் ஹூக் சைடே எடுங்க. அதே மாதிரி ஷோல்டரை ஷோல்டரோட ஈக்குவல் பண்ணிட்டு ஃப்ரண்ட் நெக்க கரெக்டா இருக்கு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்ல டாட் மெஷர்மெண்ட், ஃப்ரண்ட் நெக் ஃப்ரண்ட் ஹைட் இதை பத்தி எப்படி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ பாத்திருக்கீங்க. நீங்க உங்களுக்கு இப்ப ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்க, ஒரு கஸ்டமர் அளவு பிளவுஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவு பிளவுஸ் கரெக்டான மெத்தட்ல இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி செக் பண்றது கரெக்டா இருக்கும். சோ அந்த பிளவுஸ் கரெக்டா இல்லாம நீங்க தைக்கிறதும் அதே மாதிரி தைச்சீங்கன்னா கரெக்டா இருக்காது. அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், என்ன தப்புன்னு சொல்லிட்டு அவங்களை அதை கேட்டு அந்த ப்ராப்ளம சரி பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பேசிக் டெய்லரிங் மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் மெத்தட் எல்லாமே நம்மளோட சேனல்ல இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்க. நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கும், அதுல போயிட்டு ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு ஒரு தனி ஃபோல்டரே இருக்கு. சோ அதுல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்கள் கனவுகள் நனவாகட்டும். மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.